உன்னால் முடியும் தோழா. தமிழர்களின் அறுவடை திருநாளாம் பொங்கல் விழா விரைவில் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் பொது விநியோக கடைகள் மூலம் பொங்கல் பரிசுகள் மற்றும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கும் திட்டத்தை வனத்துறை அமைச்சர் ஸ்ரீனிவாசன் துவங்கி வைத்தார். இதில் 2 அடி நீளமுள்ள கரும்பு, பச்சரிசி, மண்டை வெள்ளம், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை மற்றும் வேட்டி சேலைகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் ஸ்ரீனிவாசன் வழங்கினார். இதேபோல் திருவாரூர் கீழ்வீதியில் உள்ள நியாய விலை கடையில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு பொருட்களை உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் துவக்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படும் என்றார். திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கிற 3,36,444 குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பரிசினை வழங்குகிற அந்த நிகழ்ச்சியை காலையில் நள்ளிரவிலும் தற்பொழுது திருவாரூரில் இதற்கு பின்னாலே திருத்துறைப்பூண்டிலும் மாலையில் அண்ணாவடியிலும் தொடங்கி வைக்க இருக்கிறோம். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோயிலில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பைகளை வழங்கினார். பூவிருந்தவல்லி நகராட்சியில் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு பொருட்கள் பூவிருந்தவல்லி கூட்டுறவு சங்க தலைவர் ரவிச்சந்திரன் வழங்கி துவக்கி வைத்தார். இதில் தேவேந்திரன், திருநாவுக்கரசு, ஜாவித் அதிகாரிகள் உட்பட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்.